எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரிய சமாஜம் டெல்லியில் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. நான் சமீபத்தில் வந்து அதை யூடியூப்பில் பார்த்தேன். ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. இறைவன் இருக்கான், இறைவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்துக்கு சயின்டிஃபிக்கலாக நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீ என்ன சொல்லுவ? வேத ஞானம், வேதத்தில் வந்து இறைவன் வந்து இறைவனை பற்றி சொல்லியிருக்காரு, இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லியிருக்காரு, நம்ம என்னெல்லாம் பண்ணோம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு. ஸோ வேத ஞானமே ஒரு ப்ரூஃப் இறைவன் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்துக்குன்னு நீ சொல்லுவ. ஓகே, இதை வந்து வேதம் தெரிந்தவர்கள் ஏற்றுப்பாங்க, நாத்திகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நாத்திகர்களுக்கு வந்து இந்த உலகத்தை இறைவன் படைத்தான், இந்த உலகத்தில் இறைவன் இருக்கிறான் நீ சொன்ன, நான் என்ன கேட்பேன்? இப்போ பெரியார் குரூப்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவர் என்ன கேட்பார்? பெரியார் குரூப் ஆளுங்க, சரி இறைவன் இருக்கான்னா ப்ரூஃப் காட்டு, இதான் இறைவன், இறைவனுடைய உருவத்தை காட்டு, இல்லாட்டி இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னேன்னா ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் காட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால ஒரு சின்ன உதாரணம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். நான் கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். இந்த உலகம் உருவாவதற்கு குறைஞ்சபட்சம் 6 காரணம் தேவை. அந்த 6 காரணத்தில் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் 3 காரணம் தேவை. ஒன்று வந்து இந்த உலகத்தில் நம்ம எந்த பொருளை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அதுக்குள்ளே சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும். இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குன்னா அந்த கட்டையை வந்து நம்ம பொடி பண்ணி பார்த்தோன்னா சின்ன சின்ன பொருட்களால் அந்த கட்டை ஆனது. ஸோ சின்ன பொருள்கள் சேர்ந்து உலகம் உருவாச்சு. ஸோ அந்த சின்ன பொருட்களை சேர்ப்பதற்கு ஒரு சக்தி தேவை. அதே மாதிரி இந்த சின்ன பொருட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸில் தான் சேரும். அதை பிளான் பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு புத்தி தேவை. இது எல்லாமே இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஞானம் அப்படிங்கிற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து லாஜிக்கலாக அரைவிங் அட் அ கன்க்ளூஷன். பட் சயின்டிஃபிக்கலாக இவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அருமையான வார்த்தை சொன்னார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள், எல்லா விலங்கினங்கள், எல்லா தாவரங்கள், பிளான்ட், எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய, காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செல்ஸ், உடம்பில் இருக்கிற செல்ஸ். அந்த செல்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோன்னா செல்ஸ்க்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு செல்லே இவ்வளோ சின்னது, கண்ணுக்கு தெரியாது. அந்த செல்ஸ்க்குள்ளே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செல்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ். செல்க்குள்ளே ப்ரோட்டீன் இருக்கும், ப்ரோட்டீன் தவிர நிறைய விஷயங்கள் நடக்கும் செல்ஸ்க்குள்ளே. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இந்த செல்ஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரோட்டீனை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா இறைவன் இருக்காருங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சயின்டிஃபிக்கலாக ஒரு எவிடன்ஸ் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தில் வந்து சிம்பிளான ப்ரோட்டீன் எடுத்தோன்னா அந்த சிம்பிளஸ்ட் ப்ரோட்டீனில் வந்து குறைஞ்சபட்சம் இந்த 4 பதார்த்தங்கள் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த 4 பதார்த்தங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டீனில் இருந்தே தீரும். இதை தவிர சல்ஃபர் இருக்கும், ஃபாஸ்பரஸ் இருக்கும், அதை தவிர நிறையா ஐட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் குறைஞ்சபட்சம் இந்த சல்ஃபர் ஃபாஸ்பரஸை எடுத்துட்டால் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் கட்டாயமாக இருந்தே தீர வேண்டும். அதுதான் ப்ரோட்டீனுடைய சயின்டிஃபிக் ரிசர்ச். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு பெரிய ரிசர்ச்சர், அவர் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய வாத்தியாராக இருந்தார். அவர் பேர் வந்து சார்ல்ஸ் யூஜின் கூயின்னு பேர். நீங்கள் ரிசர்ச் இது பண்ணி பார்க்கலாம் கூகுளில். சார்ல்ஸ் யூஜின் வந்து மேத்தமெட்டிசியன், ஃபிசிசிஸ்ட். மேத்தமேட்டிக்கலாக இந்த 4 பதார்த்தங்கள் சேர்ந்து ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கு எவ்வளவு நேரமாகும், அதற்கான சான்ஸ் ப்ராபபிலிட்டி என்ன, இறைவன் இல்லைன்னா சரி இந்த 4 விஷயங்கள் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனாக உருவாகணும்னா எவ்வளோ நாள் ஆகும், அதே மாதிரி எவ்வளவு ப்ராபபிலிட்டி, எவ்வளோ சான்ஸ் இருக்குது இதை 4 சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனாக மாறுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் கேல்குலேட் பண்ணார் மேத்தமெட்டிக்கலாக. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரோட்டீனில் எடுத்தோன்னா இந்த 4 ஆட்டம்ஸும், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 4 ஆட்டமும் வந்து 100,000 ஆட்டம் இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக. சிம்பிள் ப்ரோட்டீன் எடுத்தால் குறைஞ்சபட்சம் 40,000 இருக்கும், 10,000 ஈச். 40,000லேருந்து 100,000 இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. சரி, இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆரிய சமாஜத்தில் பேசின டாக்டர் சொன்னார் 40,000 எடுத்துப்போம். அவர் இந்த சார்ல்ஸ் யூஜின் வந்து ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணார், சான்ஸு. இந்த 4 பதார்த்தத்தையும் ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டா என்ன சான்ஸ் இருக்குது அது வந்து ப்ரோட்டீனாக மாறுறதுக்கு? ஒரு கண்டெய்னருக்குள்ளே இந்த 4த்தையும் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டீனாக மாறிடுமானா? மாறாது. அது மாறுறதுக்கு தேவையான ஒரு கிரமம் இருக்குது. கிரமம்னா இந்த ப்ராசஸில் சேர்ந்தால் தான் அது ப்ரோட்டீனாக மாறும், இந்த 4 சேர்ந்து. ஸோ ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு அதற்கு வந்து நம்ம அதை வந்து நவுத்தினோம், இங்கேயும் அங்கேயும் நவுத்தினோம்,
ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா அது எப்படி புரோட்டீனாக மாறும், அதுக்கான சான்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து இவர் கால்குலேட் பண்ணுறாரு. சார்ல்ஸ் யூஜின் அவருடைய கால்குலேஷன் படி 1/10^160, அதாவது 10க்கு அப்புறம் 159 ஜீரோ போட்டுருங்க, அதை வந்து ஒன்றால் வகுங்க, அவ்வளோ சான்ஸ் இருக்குது இந்த நாலு பதார்த்தங்களும் வந்து புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அதாவது 1/160 ஜீரோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ, ஜீரோ சான்ஸ். ஸோ இந்த நாலு பதார்த்தங்கள் தன்னைத்தானே புரோட்டீனாக மாற்றிக்கிறதுக்கு ஜீரோ சான்ஸு அப்படிங்கிற விஷயத்த டிரைவ் பண்ணார் முதல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கால்குலேட் பண்ணார். இந்த நாலு பதார்த்தங்களும் வந்து இதுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஸ்பீடு கொடுக்குறோம், ஹீட் கொடுக்குறோம், எது கொடுத்தாலும் எவ்வளோ வருஷங்கள் ஆகும் புரோட்டீனாக மாறுறதுக்குன்னு பார்த்தா, அந்த 1/10^160 எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு பார்த்தா 10^243 இயர்ஸ். ஒன்று பக்கத்தில் 243 ஜீரோ போட்டால் எவ்வளோ வருஷமோ அவ்வளோ வருஷங்கள் ஆகும் ஒரு புரோட்டீன் உருவாகிறதுக்கு, தன்னைத்தானே, வேறு வெளியில் இருக்கிற ஆக்ஷன் எதுவுமே இல்லாமல் தன்னைத்தானே ஒரு புரோட்டீன் செல் மாலிக்யூல் உருவாகிறதுக்கு 1/243 இயர்ஸ் ஆகும். ஆனால் இந்த உலகத்தோடைய சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ண இயர் எவ்வளோ, இந்த உலகத்தோடைய இந்த எர்த்தோட இயர்ஸ் எவ்வளோ, சயின்டிஃபிக்கலாக மாடர்ன் சயின்ஸ் படி இந்த எர்த்தோடைய ஏஜ் 4 பில்லியன் இயர். ஆனால் இந்த ஒரு புரோட்டீன் உருவாகிறதுக்கு சயின்டிஃபிக்கலாக அவரோட கால்குலேஷன் படி 1/243 இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த யூனிவர்ஸோடைய ஏஜே பார்த்தீங்கன்னா 10^17 செகண்ட்ஸ் தான். 1 பக்கத்தில் 17 ஜீரோ போட்டிங்கன்னா எவ்வளோ செகண்ட் வருதோ அவ்வளோதான் இந்த உலகத்தோடைய, இந்த யூனிவர்ஸோடைய மொத்த இயரே அவ்வளோதான் சயின்டிஃபிக்கலாக பார்த்தா, மாடர்ன் சயின்ஸ் படி பார்த்தா. வேதிக் சயின்ஸை விட்டுருங்க, மாடர்ன் சயின்ஸ் படி பார்த்தா. ஸோ சார்ல்ஸ் யூஜின் என்ன கன்க்ளூட் பண்ணார்னா, நம்மளுடைய உயிருக்கு, நம்மளுடைய உடம்புக்கு பேசிக் பொருளான ஒரு செல் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு புரோட்டீன் உருவாக தன்னைத்தானே உருவாகிறதுக்கு சான்ஸே கிடையாது, அதை யாராவது உருவாகியிருக்கணும். அந்த உருவாக்கும் அந்த பரம் சக்தியை வந்து நீ இறைவன் சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார்ல்ஸ் யூஜின். இது எதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இறைவன் ஒருத்தர் இருக்காருங்கிற விஷயத்தை வந்து நீ சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் சில பேருக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தேவை. இப்போ இந்த நாலு ஆட்டங்கள் பாருங்களேன் எவ்வளோ சூக்ஷமமான விஷயம், ஒரு ஆட்டம் எவ்வளோ சின்னது, அந்த நாலு ஆட்டமும் ஒரு கிரமத்தில் சேர்ந்தால் தான் புரோட்டீனுடைய ஒரு மாலிக்யூல் உருவாகுது. அந்த புரோட்டீன் மாலிக்யூல் தன்னைத்தானே உருவாக்க முடியுமானா, முடியாது. அப்படி உருவாக்கணுன்னா எவ்வளோ வருஷம் ஆகும், 10^243 இயர்ஸ். இவ்வளோ வருஷங்கள் ஆனால் அது உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உருவாகவே உருவாகாது, ஜீரோ. ஸோ இது வந்து மிகச்சிறந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப், இந்த உலகத்தை ஏதோ ஒரு சக்தி வந்து உருவாக்கியிருக்கு, அந்த சக்தி தான் பரமேஸ்வரன், இறைவன். ஸோ உலகத்தை உருவாக்கும் அந்த சக்தி அந்த அதை உருவாக்கி விட்டு, சரி இறைவன் வந்து மனிதனை படைச்சிட்டாரு, அந்த மனிதனை படைத்த பிறகு, உயிரினங்களை படைத்த பிறகு இறைவன் வந்து மனிதனுக்கு நீ இப்படி தான் வாழ்க்கை வாழணும், உன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் இது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன ஞானமே வேதம். நான் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த டாக்டர் அவர் பேசும்பொழுது சொல்கிறாரு, அவர் நான் வந்து மெடிக்கல் டாக்டரு, பட் இருந்தாலும் நம்ம உடலுக்குள்ளேயே இன்னும் நிறையா தெரியாத விஷயங்கள் இருக்குது. இன்னொரு ஒரு பேப்பர் படித்தேன், அந்த பேப்பரில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு ரோஜாப்பூவை பார்க்குறோம், அந்த ரோஜாப்பூவை பார்க்கும்பொழுது அந்த ரோஜாப்பூ நம்ம உடம்புக்குள்ளே போல, அந்த ரோஜா பூவில் வந்து ஒளிப்பட்டு அந்த ஒளி வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகிறது, அது கண்ணுக்குள்ளே போன பிறகு அது பிரெயினில் போகிறது, அந்த பிரெயினில் போனோடனே அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாறுது, அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாறின பிறகு அது எப்படி நமக்கு அது ரோஜாங்கிற விஷயம் தெரியுது அப்படிங்கிற விஷயம் இன்னும் இது வரைக்கும் சயின்ஸில் யாரும் கண்டுபிடிக்கலை, சயின்டிஃபிக்கலாக எதுவுமே புரியல. அது இதுதான் அந்த இது 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 சிவப்பு கலரு, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ரோஜா, அந்த புரிதல், அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு அப்புறம் அந்த கரண்ட் எப்படி புரிதலாக மாறுதுங்கிற விஷயம் வந்து
சயின்டிஃபிக்கலாக இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கே தான் நம்ம வேதத்தை அப்ளை பண்ணோம். ஜீவாத்மா, பரமாத்மா, மனம், புத்தி, அகங்காரம். பாருங்களேன், இந்த கட்டோபனிஷத்தில் வரும் இல்லை, ஜீவாத்மா, பரமாத்மா, புத்தி, மைண்டு. ஸோ பிரெயினையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் சயின்டிஃபிக்கலாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் நியூரானில் வந்து கோடிக்கணக்கான எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் நடக்குது. அந்த இம்பல்ஸ் மூலமாக நமக்கு என்ன எப்படி புரியுதுங்கிற விஷயம் இது வரைக்கும் மெடிக்கல் சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியல. இனிமேலும் மேபி கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அதற்கான அப்பாரட்டஸ்லாம் கிடையாது. ஜீவாத்மாவை வந்து நீங்கள் புத்திஸ்ட் ஃபிலாசபி படிச்சிங்கன்னா அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, ஜீவாத்மா இருக்குங்கிறதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கொடு. நான் என்ன சொல்கிறேன், புத்திஸ்ட் பீப்புள் சொல்லுவாங்க, நான் என்ன சொல்கிறேன், ஜீவாத்மான்னு ஒன்று கிடையாது. ஏன்னா உடல் இருந்தால் தான் நீ வந்து ஆக்ட் பண்ணுவேன். ஸோ ஜீவாத்மாங்கிற ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே உடல் தான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஜீவாத்மாக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிக்க முடியாது, இதுதான் ஜீவாத்மான்னு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து சொல்ல முடியாது. பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கோங்க, அந்த ஃபோட்டோவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜீவாத்மா இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஒரு ஃபோட்டோ, இது ஒரு பூ, இது ஒரு செடி. அது பூன்னு, அது இந்த பூக்கு என்ன பேருன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அது பூங்கிற விஷயத்தை நம்ம உணர்ச்சி பண்ணோன்னா அதற்கு ஜீவாத்மா தேவை. ஸோ ஜீவாத்மானா என்ன, ஜீவாத்மாவுடைய லிங்கம்னா ஜீவாத்மாவுடைய அறிகுறி என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் ஒரு ஐ திங்க் 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். இதுதான் ஜீவாத்மா, இதுதான் ஜீவாத்மாவுடைய லிங்கம், லிங்கம் இத்தின்னு வரும். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த சூத்திரத்தை எடுக்கிறேன், ரொம்ப அருமையான சூத்திரம். ஆ, இங்கே வந்துருச்சு பாருங்க. நியாய சூத்திரத்தில் வந்து ரிஷி சொல்கிறாரு, இச்சா துவேஷ பிரயத்ன சுக துக்க ஞானா ஆத்மனோ லிங்கம் இதி. எதன் மூலமாக சுகம், இச்சா, இச்சானா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு, விருப்பு வெறுப்பு முயற்சி இன்பம் துன்பம் ஞானம் ஆகிய குணங்கள் எதன் மூலமாக வந்து நமக்கு புரியுதோ, இதை இந்த குணங்கள் எதில் வந்து வெளிப்படுதோ அதுவே ஜீவாத்மா. எவ்வளோ சூப்பர் விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ரிஷி சொல்கிறாரு, வைசசிக சூத்திரத்தில் ஒரு ரிஷி சொல்கிறாரு, பிராணன் அபானன் நிமிஷோ அன்மேஷ ஜீவனம் மனோகதி இந்திரியான் அந்தர்விகாராக சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன ஆத்மனோ லிங்கானி. ஆத்மாவின் அடையாளங்களை பற்றி சொல்லும்பொழுது, பிராணன் எந்த விஷயத்தின் மூலமாக வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகிறதோ, எந்த விஷயத்தின் மூலமாக உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகிறதோ, எதன் மூலமாக கண் இமைக்கப்படுகிறதோ, எதன் மூலமாக கண் மூடுகிறதோ, கண் திறக்கிறதோ, எந்த விஷயம் இருக்கிறதுனால பிராணன் உடம்பில் தாங்கி நிற்கிறதோ, எந்த விஷயம் இருக்கிறதுனால நம்ம சிந்தனை பண்ணுறோம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிறோம், ஒரு விஷயத்தை வந்து ஞானம் பெறுகிறோம். அதே மாதிரி வந்து இங்கே திடீர்னு எனக்கு மனசில் தோணுது நான் குருநாதர்கிட்ட போகணுன்னு. கதினா வந்து மூமெண்ட்டு, எந்த விஷயத்தினால இச்சையுடன் நான் மூவ் பண்ணுறேனோ, எந்த விஷயத்தினால புலன்களை வந்து செலுத்துகிறேன், ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கணுன்னா என்னுடைய கண் அங்கே பார்க்குது, காது கேட்குது, அந்த விஷயங்களை வந்து நான் ஏற்றுக்கிறேன் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்தர்விகார பசி தாகம் காய்ச்சல் வலி இதெல்லாம் எந்த விஷயம் மூலமாக நடக்கிறதோ இது வந்து ஆத்மாவின் அடையாளம். ஆத்மாவுக்கு ஃபோட்டோகிராஃப் கிடையாது. இந்த விஷயம்லாம் நடக்கிறதுனா அந்த இடத்துல ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தஞ்சாவூரில் படித்தேன், தஞ்சாவூரில் சொல்லுவாங்க, இந்த நந்தி வந்து வளர்ந்துட்டே போகிறது, ஒரு நாள் மேலே இடிச்சிருச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நந்தி வளர முடியாது, ஏன்னா நந்தி வந்து ஜடப்பொருள், வளர்ச்சி மூமெண்ட்டு இதெல்லாம் சேத்தன பொருளுக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு 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 செடி வளருதுன்னா அந்த செடிக்குள்ளே ஜீவாத்மா இருக்கிறதுனால தான் அது வளருது. ஜீவாத்மா வெளில போயிடுச்சுன்னா வளராது, அது காஞ்சிரும். செடி கொடி எதுவாக இருந்தாலும் அப்படி தான். கல் வந்து பெருசாகாது, சின்ன கல் மலையில் இருக்கும்போது எர்த்தோட மூமெண்ட்டுனால அது பெருசாகிற மாதிரி நமக்கு தெரியும். கல் பெருசாகுது சின்னதாகுது அப்படிங்கிற விஷயம் வந்து கல் வந்து ஜட தத்துவம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவின் லிங்கம் இங்கே பாருங்கள், பிராணனா எந்த இப்போ ஒரு பாக்டீரியாவில் வந்து உயிர் இருக்கானா, உயிர் இருக்கு, ஏன்னா பாக்டீரியா உணவை அதுக்கு தேவையான உணவை வந்து அது சாப்பிடுது. அதுக்குன்னு ஒரு பிராண சிஸ்டம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, பிராணிக் சிஸ்டம் இருக்கும் அதுக்குள்ளே.
அந்த அட்மாஸ்பியர் போயிடுச்சுன்னா அதை இறந்துடும். ஸோ இது வந்து ஆத்மாவின் அடையாளம். இது வந்து இறைவனை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோ தான் நம்ம வந்து உபாசனை செய்ய முடியும். இறைவன் இருக்காருங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக்காக புரிஞ்சினாலும் சரி, வேதம் மூலமாக புரிஞ்சினாலும் சரி, இறைவன் இருக்காரு, இறைவன் இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுட்டாலே நம்ம பாதி சமயம் வந்து யோசிப்போம் தப்பு செய்கிறதுக்கு. அப்போ தப்பு செய்யாமல் நம்ம நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும், நியாய வழியில் நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.